والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. وقال الله تعالى: فإن أحسن هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள் மற்றும் இன்று வரை இஸ்லாத்தை அதன் தூய்மையான முறையிலே எடுத்து தங்களுடைய வாழ்க்கையிலே நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் அனைத்து மோமின் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தியும் உண்டாவதாக. இன்றைய இந்த நற்சிந்தனை வகுப்பு தொடரிலே நன்மைகளை பெற்றுத்தரும் அதிக வழிகள் என்ற அந்த தலைப்பின்களே சில செய்திகளை பதிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தலைப்பு சம்பந்தமாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கித்தாபினுடைய 13வது பாடத்தில் இந்த தலைப்பை கொண்டு வருகின்றார்கள். அதாவது நன்மைக்கான அதிக வழிகள் என்ற அந்த தலைப்பின்களே கிட்டத்தட்ட 25 ஹதீஸ்களை கொண்டு வருகின்றார்கள். அதிலே இந்த பாடத்துக்கு முன்னால் இருக்கின்ற அந்த தலைப்பானது மிக முக்கியமான ஒரு தலைப்பாக காணப்படுகின்றது. அதாவது வயதான காலத்திலே அதிகமான நன்மைகளில் ஈடுபடுவதில் ஆர்வம் காட்டுதல் என்ற அந்த தலைப்பை கொண்டு வந்து அதற்கு கீழாக பல ஹதீஸ்களை கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே நன்மைகளை ஈட்டித்தரும் வழிகளை பொறுத்தவரையிலே அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது وَمَا تَفْعَلُوا مِنْ خَيْرٍ فَإِنَّ اللَّهَ بِهِ عَلِيمٌ. அதே போன்று அல்லாஹ் மேலும் குறிப்பிடும் போது وَمَا تَفْعَلُوا مِنْ خَيْرٍ يَعْلَمُهُ اللَّهُ. நீங்கள் செய்கின்ற எல்லா நன்மைகளையும் எல்லா விடயங்களையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சூரத்துல் ஜல்சலா என்ற அத்தியாயத்தில் 7 வசனத்தில் குறிப்பிடும் போது فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. யாரு இந்த உலகத்திலே ஒரு அணுவளவு நன்மை செய்கின்றார்களோ அதனை அவர்கள் மறுமையிலே கண்டுகொள்வார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுவதை காண்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே குறிப்பிடும் போது ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராளியா. யார் மறுமை நாளிலே அவருடைய தராசு தட்டு கதிக்கின்றதோ அவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே நாங்கள் உலகத்திலே வாழ்கின்ற குறுகிய காலமானது நாங்கள் அதிகமான நன்மைகளை சம்பாதிப்பதன் மூலமாகத்தான் நாங்கள் சொர்க்கத்தை செல்லக்கூடிய ஒரு மனிதர்களாக ஒரு மூமினாக நாங்கள் வாழ முடியும். எனவே நன்மைகளை எட்டி தருகின்ற விடயங்கள் என்ன பிரதானமானதாக 3 வழிகள் காணப்படுகின்றது. முதலாவதாக உடம்பினாலே செய்யக்கூடிய வழிகள், அதாவது நன்மைகள் என்பதனை முதலாவதாக சுட்டிக்காட்டுகிறார்கள். உதாரணமாக தொழுகை, நோன்பு போன்ற விடயத்தை குறிப்பிடலாம். அதே போன்று தன்னுடைய செல்வத்தின் மூலமாக நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய வழிகளாகவும் காணப்படுகின்றது. இதற்காக ஜகாத், சதக்கா, நஃபக்கா போன்ற விடயங்களை இமாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று 3வது வழிகள் தான் மனிதனுடைய உடலும் அவனுடைய செல்வமும் சேர்ந்து நாங்கள் செய்கின்ற வழிகளாக காணப்படுகின்றது. உதாரணமாக ஹஜ், உம்ரா போன்ற விடயத்தை நாங்கள் குறிப்பிட முடியும். எனவே இது மூலமாக அல்லாமல் வேற எந்த ஒரு வழிகள் மூலமாகவும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனை இமாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடும் போது ஃபஸ்தபிகுல் ஹைராத், நலவின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகின்றதனை நாங்கள் காண்கின்றோம். எனவே நன்மையான விடயங்கள் என்பது பல வகையாக காணப்படுகின்றன என்பதை இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாங்கள் கண்டுகொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு மனிதனை பொறுத்தவரையிலும் அவன் நன்மை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடயத்தின் மீது நன்மை அந்த விருப்பங்கள் காணப்படுகின்றது. உதாரணமாக ஒரு நபரை எடுத்துக்கொண்டால் அவருக்கு தொழுகையின் மீது அதிக ஆர்வம் காணப்படுகின்றது காணப்படும். அவர் சுபகு தஹஜ்ஜத் தொழுகையிலிருந்து
தூங்கும் வரைக்கும் அவர் நபிலான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் என்று பல தொழுகைகளிலே ஈடுபடுவார். இவ்வாறு அவர் தொழுகையின் மூலமாக அவர் அதிக நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார். அதே போன்று ஒருவருக்கு மார்க்கத்தை கற்கக்கூடிய ஒரு விருப்பம் காணப்படுகின்றது. இதனாலே அவர் என்ன செய்கின்றார், மார்க்கத்தை அதிக அளவு கற்பதற்குரிய விருப்பம் அவர்கள் காணப்படுகின்றது. இதனால் அவர் மார்க்கத்தை கற்பதன் மூலமான நன்மைகளை அவர்கள் அதிகமாக பெற்றுக் கொள்கின்றார்கள். அதே போன்று இன்னொருவர் அதிகமாக செலவு செய்வதிலே, ஏழைகளை கவனிப்பதிலே, அனாதைகளை பராமரிப்பதிலே அதிக விருப்பம் காணப்படும். அதன் மூலமாக அவர் அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இதனால் தான் அல்குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடும் போது நீங்கள் விரும்புகின்றவற்றை நீங்கள் செலவு செய்யாதவரை உண்மையான மூமினாக நீங்கள் மாற மாட்டீர்கள் என்று இந்த வசனம் இறங்கிய போது அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் விருப்பமான ஒரு செல்வமாக இருப்பது இந்த பைரஹா என்ற தோட்டமாக காணப்படுகின்றது. இதனை நான் அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்கப் போகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் குறிப்பிட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் பிரித்து கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று அபுதர் ஜுந்துப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்திதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஜுந்துப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வினவுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த உலகத்திலே செய்வதற்கு மிக சிறந்த அமல் எது என்று கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அமாலு அஃபலல் قال ايمان بالله وجهاد في سبيل الله الله ஈமான் கொள்வதும் அவருடைய பாதையிலே மார்க்கத்துக்காக வேண்டி ஜிஹாத் செய்வது என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஜுந்துப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், இதற்கு பிறகு அதாவது ஐயு ரிகாபுன் அஃலல் யா ரசூலுல்லாஹ், எந்த அடிமையை விடுதலை செய்வது மிக சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வினவிய போது கால அன்ஃபஸுவா இந்த அஹ்லியா வ அக்ஸருவா தமனா, அதாவது உங்கள்கிட்ட இருக்கின்றவர்களே மிகவும் சிறந்தவர், அன்ஃபஸுவா என்பது மிகவும் பெருமதியானவர் என்பதனை குறிப்பிடுகின்றார்கள். அன்ஃபஸுவா, எங்களிடத்திலே நிறைய செல்வங்கள் காணப்படுகின்றது. உதாரணத்துக்கு எங்களிடத்திலே பல வாகனங்கள் இருக்கின்றது வைத்துக் கொள்வோம். அந்த வாகனத்திலே மிக உயர்ந்த மிகவும் பெருமதியான வாகனத்தை தான் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இங்கே அர்ரிகாப் என்பது அடிமையை விடுதலை செய்வது, அதாவது அன்றைய காலத்திலே அடிமைகள் நிறைய பேர் காணப்பட்டார்கள். ஒவ்வொருவருடைய திறன்களை பொறுத்தும் அவர்கள் வித்தியாசப்பட்டார்கள். அந்த திறன்களிலே மிகவும் சிறப்பானவர்களை தான் நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அதே போன்று அதிகமாக பெருமதி வாய்ந்தவர்களாகவும் அவர்கள் காணப்பட வேண்டும். அவ்வாறான அடிமைதான் மிகச் சிறந்த அடிமை என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அந்த நேரத்திலே அபுதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு எனக்கு செய்ய இயலாமல் போனால் நான் என்ன செய்வது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒருவருக்கு உதவி செய்வதற்கு நீ உதவு, அல்லது அவருடைய அந்த வேலையை செய்வதற்கு நீ ஆலோசனை வழங்கு என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். உதாரணமாக நாங்கள் பல கம்பெனிகளிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த நேரத்திலே ஒருவர் அந்த வேலையை தெரியாமல் நம்மிடம் வந்து கேட்கின்றார் என்றால் நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் மறைக்க கூடாது. அதே போன்று அவர்களை அந்த வேலையை செய்வதற்கு நாங்கள் திருத்தமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே நேரத்திலே நாங்கள் இந்த தகவலை மறைப்பது என்பது, இந்த அறிவை மறைப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்திக்கு முரணாக காணப்படுகின்றது. அதே நேரத்திலே நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு
அகீதாவை நாங்கள் நம்பிக்கையை இழந்தவர்களாக அல்லாஹ் மீது அதாவது அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக மாறக்கூடிய நிலை காணப்படுகின்றது. உதாரணம் எவ்வாறு என்று சொன்னால், ஒரு மனிதர் நம்மிடம் வந்து ஒரு செய்தியை பத்தி கேட்கும் போது, அதாவது ஒரு நிறுவனத்திலே இந்த விடயத்தை எவ்வாறு மேற்கொள்வது என்பதனை பற்றி கேட்கும் போது நாங்கள் அதனை மறைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் சில நேரம் அவர் என்னை விட திறமைசாலியாக வந்துவிட வேண்டுமே என்று நாங்கள் சில நேரம் நினைக்கலாம். அவ்வாறு அல்ல, மாறாக அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்க ரிஸ்கை தந்துதான் எங்களுடைய மரணம் பெறும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் உடைய ரிஸ்கும் அவருடைய நிரப்பமாக யாருடைய ரிஸ்கும் அவருக்கு வராத வரைக்கும் அவர் மரணிக்க மாட்டார் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாங்கள் எங்களுக்கு தெரிந்த விடையின் சம்பந்தமாக யாராவது வந்து எங்களிடம் கேட்கின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் அதனை நாங்கள் மனம் உயர்ந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைமை நாங்கள் எங்களிடத்திலே காணப்பட வேண்டும். அதே போன்று அபுதர் அலி அல்லாஹன் அவர்கள் மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், இதற்கும் எனக்கு முடியாவிட்டால், இது சம்பந்தமான செய்தி எனக்கு தெரியாமல் இருந்தால் நான் என்ன செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், மக்களுக்கு தீங்கு செய்கின்ற விடயத்திலே இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு சதக்காவாக போகும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்கின்ற விடயத்தில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவது என்பது எங்களுக்கு நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு வழியாக காணப்படுகின்றது. அதே போன்று இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் அதிகமான நன்மைகள் செய்வதற்குரிய வழிகள் காணப்படுகின்றது. அதே போன்று நாங்கள் அந்த வழிகளை அதாவது அந்த நன்மைகளை சிறியவை பெரியவை என்று தரம் போட்டு பார்க்காமல் எமக்கு எந்தெந்த நன்மைகளை செய்து கொள்ள முடியுமோ, எந்தெந்த நன்மைகளை விரைவாக அடைந்து கொள்ள முடியுமோ அதனை நாங்கள் செய்யக்கூடிய நிலைக்கு எங்களுடைய நிலையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயம்தான் அத அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இடத்திலே அமர்வது என்பது, இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது மஜ்லிஸிலே அமர்வது என்பது நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழியாக இருக்கின்றது. இந்த நன்மை என்பது நாங்கள் மறுமையிலேயும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே காணப்படுகின்றது, இந்த உலகத்திலேயும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. எவ்வாறு என்று சொன்னால், நாங்கள் இந்த மஜ்லிஸிலே அதாவது அல்லாஹ்வினுடைய நினைவு கூறப்படுகின்ற மஜ்லிஸிலே இருக்கின்ற நேரத்திலே எங்களிடத்திலே அல்லாஹ் சகீனத் என்ற அமைதியை எங்களுடைய உள்ளத்திலே போடுகின்றான். இந்த அமைதியை தேடித்தான் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் அமைதி என்ற நிம்மதி என்ற ஒன்றை அலைந்து தேடி தெரியக்கூடிய ஒன்றை ஒரு நிலை காணப்படுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நிம்மதி என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பதன் மூலமாகத்தான் கிடைக்கின்றது. அதே நேரத்திலே மலக்குமார்களுடைய பாதுகாப்பும் எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த மார்க்கத்தை கற்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்படுகின்ற அந்த இடத்திலே நாங்கள் இருப்பதென்பது அல்லாஹ் மலக்குமாருடைய பாதுகாப்பு கிடைக்கின்றது என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடும் போது அல்லதீன ஆமனு ததுமஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகம் கூறுவதன் மூலமாகத்தான் உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடைகின்றது என்பதனை நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே நாங்கள் அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடங்களிலும் அதே போல தொழுகையிலும் வேற வேற நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலும் அதிக அளவாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக என்னை உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.